அங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60 வகையான டாக்ஸ், 60-70 வகையான டாக்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்களாம். சேலம் ஆத்தூர் அங்க வந்து ஒரு நாய் பண்ண இருக்கு. ஸோ அங்க எனக்கு ரொம்ப நாளா அங்கெல்லாம் போகணும்னு ஆசை, என்னால போக முடியல. இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, ஸோ அதனால போறேன். இப்ப பாத்தீங்கன்னா டைம் கரெக்டா 7:00 இருக்குமா ப்ரோ? 7:00 காலைல 5 மணிக்கெலாம் அடிச்சல் போட்டாங்க எந்திரி அப்படின்னு. 7 மணி தான் கிளம்பணும், 6 மணிக்கெலாம் வந்துடுவேன் நாய். கடைசியில் பார்த்தா 7 மணி தான் வந்தாங்க. இப்போ வந்து காரில் வந்து பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. ஒருத்தர் நாய் கூட வாங்க போகிறாரு அங்கே. ஸோ நான் அவங்க எல்லாமே என் கூட யார் யாரெல்லாம் வந்திருக்கான்றத நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், அப்புறமா இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் காரில் வந்து பெட்ரோல் போட்டுருக்குறாங்க. ஐயோ, நான் காரை பிரிட்டு தெரியுது, அங்கே பெட்ரோல் போட்டுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து என்னால் இப்போ இன்ட்ரோ கொடுக்க முடியாது. நான் அப்படியே போயிட்டு இருக்க வழியில் எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் வந்து அப்படியே உங்களுக்கு வ்ளாகில் காமிக்கிறேன். ஜஸ்ட் ஃபாலோ மீ இந்த வ்ளாக். ஓகே, என் கூட இப்போ யாரெல்லாம் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்காங்க ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்க ப்ரோ. குமரன். அந்தது ரொம்ப அமைதியாக இருக்காப்ல மனுஷன், என்னன்னு தெரியல. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே எல்லாத்தையும் ஐயோ வளர்றாரு ப்ரோ. ப்ரோ என்ன கனடில போடுறீங்க? இவரை உங்களுக்கு தெரியும், இட்ஸ் ஆல் அபவுட் 6000 சப்ஸ்கிரைபர்ஸ். 6000 ப்ரோ, 6000 நம்மளோட சேனல் நேம் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர். இப்போ நம்ம எப்போ அந்த மாதிரி வருவோம்னு தெரியல. வாய்ப்பில்ல ராஜா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் ப்ரோ, கிடையாது ஒரு நிறைய பேர் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு 720 மெம்பர்ஸ்ல பேசுறீங்க. ஹாய் ப்ரோஸ். ஹாய் ப்ரோஸ். ஓகே ப்ரோ, உங்க நேம் ப்ரோ? ஸ்ரீதர். ஸ்ரீதர், பாக்க ஸ்கூல் பையமா இருக்காங்க, ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க கேட்டானா ப்ரோ? இப்போ நம்ம எவ்வளவு நேரத்துல அங்க போவோம்? ஒரு 2 ஹவர்ஸ்ல போறோம் ப்ரோ. 2 ஹவர்ஸ் ஆகும். சரி ஓகே. இப்போ வந்து கரெக்டாக எங்கே வந்திருக்கோன்றது எனக்கு தெரில ப்ரோ. நெருங்கியாச்சா கிட்டக்க? ஆ, நெருங்கியாச்சு ப்ரோ. எவ்வளோ நேரம் இருக்கும் இங்கேருந்து? எவ்வளோ தூரம்? 5-5 நிமிஷம். 5-5 நிமிஷம். இது கீழே இருந்தீங்க எல்லாரும். ஒரு 5 நிமிஷம் கரெக்டாக. ஒரு காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதாவது ஒத்தடி பாதன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி கேஜ்லாம் வர கேஜ் அது. இந்த பேருக்கு பாக்ஸ்லாம் வர வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலாக இவங்களும் ஒரு நாய் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காகவும் தான் நாங்கள் போகிறோம். அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வகையான டாக்ஸ், 60-70 வகையான டாக்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்களாம். 90 டாக்ஸ் வச்சுருக்காங்களாம் சம்திங். அது என்னமோ ஒரு கணக்கு சொன்னாங்க, அது என்ன கணக்குன்னு எனக்கு சரியே தெரியல. ப்ளஸ் இவரும் தான் வீடியோ எடுக்க போகிறாரு தலைவர். என்ன தெல வடிவேல் போஸ்டில் நின்றுட்டு இருக்க, இவரும் தான் வீடியோ எடுக்க போகிறார். ஸோ அந்த வீடியோவும் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன், எப்படிலாம் வீடியோ எடுக்க போகிறாருன்றதை. அவர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வச்சு வீடியோ எடுப்பாப்பில். ஸோ நம்ம கிளம்பலாம் ப்ரோ. கிளம்பலாம்ல? கிளம்பலாம் ப்ரோ. இது கிடையாது ரைஸ் மில்ல, இன்னும் போகணும் காட்டுக்குள்ள. ராபி, இதுதான்ப்பா நாய் பண்ண, இது உள்ளதான் நம்ம போகணும். ஹார்ன் அடிச்சனா எல்லாம் கத்தாக முடியும். இங்கே நீ பண்ணிடுவோமா கார? இருக்கான்
இப்போ வந்து ஒரு வழியாக நம்ம அந்த டாக் ஃபார்முக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அவங்க சொன்ன மாதிரி 60-70 அந்த சொன்னல நான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்றது இப்போ அந்தளவுக்கு அவைலபிள் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும் எப்படி செமையாக வேறு லெவலில் குழச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. நான் ஆக்சுவலாக சும்மா ஒரு ஓவர் ரிவ்யூவாக பார்த்தேன் இந்த வீடியோ, மீன் நான் பேசுறதுக்கு முன்னாடி வந்தோடனே பார்த்தேன், நம்மடே வந்துட்டேன். ஸோ நான் பார்த்து கேமரா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். பக்கத்தில் கூட போக முடியல, அவ்வளோ அக்ரெசிவான டாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ராட்வில்லர் வந்து அவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். உங்கள் சொல்லி தான் தெரியும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் தம்பி, அது பக்கத்தில் போகாதீங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ ஐயோ ஐயோ, அதாவது பார்க்கும் போது எனக்குலாம் அள்ளி விட்டுருச்சு. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பாம்பை சுற்றி காமிக்கிறேன், ஓகேவா. இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அருண் எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து ப்ரொஃபஷனலாக ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ எனக்கு முன்னாடி அவர் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறாருனா, இங்கே எடுக்கிற இந்த டாக் ஃபார்மை போஸ்ட் பண்ணுறாருன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் வீடியோ போடும்போது. ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபார்மை எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறேன். அப்படியே என்னென்ன டாக் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். தைரியம் இருந்துச்சுன்னா அப்படியே பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். என்னால் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ யாரும் என்னை தப்பாக எடுத்துக்க வேணாம் சரியா, ஏன்னா உச்சர பழைய வச்சு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கும். கடிச்சிச்சுன்னா கறி கூட மிஞ்சாது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். கறி கூட எலும்பு கூட மிஞ்சாதுன்னு நினைக்கிறேன். கறி கூட மிஞ்சாது, கறியை தான் எடுக்காது, எலும்பு கூட மிஞ்சாது. ஏன்னா ரொம்ப பயமாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நாய் கத்திட்டு தான் இருக்குது இன்னமும், நான் பேச பேச கத்திட்டு இருக்கு. யாரா நீ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க அப்படின்றது. ஸோ நம்ம கிளம்பிடலாம், அந்த இடமே எனக்கு தெரிஞ்சு ராசி இல்லை. ஐயோ ஐயோ, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குரல்லாம் கேட்குது. இப்போ வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டாக்லாம் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு டாகை பற்றி அவ்வளோக்கா எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. எனக்கு டாகை பற்றி அவ்வளோக்கா எனக்கு எதுவுமே தெரியாது. இது என்ன டாக்னே தெரியல, பாருங்க குழைக்க ஆரம்பிச்சுட்டா பாருங்க. டே டே மவனே, ஐயோ. ஓகே, இது வந்து இது என்ன டாக், இது ஆக்சுவலாக ப்ரோ என்ன டாக், இது என்ன டாக்கு, லேப் லேப் மெயிலா மெயில், லேப் மெயில். இதான் கத்திக்கிட்டே இருக்கு, பக்கத்தில் போனால் அவ்வளோதான். இது அவ்வளோ காலியாயிரும், கத்திக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஐ திங்க் இந்த கண்ணாடி அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன், செம்மையாக கத்துது. சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, சத்தமாக பேசாதாங்க இது. ஓகே, ஐயோ அதான் காலில் உள்ள போகுது. எனக்கு போகிறதே பயமாக இருக்கு, பட் இருந்தாலும் உங்களுக்காக தான். மோஸ்ட் 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 அக்ரெசிவ் டாக் அதில் தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களை ஒரு அடி சும்மா பக்கத்தில் போய் காணா காமிக்கிறேன் நான். அப்படியே இருங்க, பக்கத்தில் போகிறேன். எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்றது. உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேடன்லாம் இருக்குது, உள்ளார வந்து கிரேடன்லாம் இருக்குது. ஸோ என்னால் உள்ளே போக முடியாது, அது வந்து நாய் வளர்க்குறவங்க கூட தான் போக முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா கிரேடன் வந்து செம்ம இவ்வளோ ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த அந்த டாகு. என்னால் உள்ளே போக முடியாது, உள்ளே போனால் அது வெளியே ஜம்ப் ஆகிடும். ஏன்னா அது வந்துட்டு வளர்க்குறவங்க கிட்ட மட்டும்தான் அது வந்து அதை சொல் பேச்சை கேட்கும். வேற நாளெல்லாம் போனேன் வச்சிங்களேன் வாயில் கடிச்சிடும், ஓரா பேசியிருந்தேன்னா. ஸோ நான் இங்கேருந்து காலி பண்ணிட்டு போகிறேன். உங்களுக்கு அந்த வளர்க்குறவங்க வேணால் கூப்பிட்டு வந்து நான் இந்த இந்த இடத்த வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இப்போ நம்ம அப்படியே அங்கே போகலாம், இன்னொரு இடம் இருக்குது, அப்படியே அங்கே போகலாம். ஐ மீன் இங்கே நிறைய கேஜ் கேஜாக வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பிரீட் அப்படியே பிரிச்சிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பிரீடு, இதுதான் கிரேடன். அந்த கிரேடன் நான் உங்களுக்கு இங்கே அங்கே காமிக்கிறேன், போ எடுத்துங்க. பக்கத்தில் போகலாமா, வாய்ப்பே இல்லை. நான் காமி உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன். செம்மையாக குழச்சிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்ம்லேயே வந்து நான் இன்னொரு இடத்த உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான். இங்கே வந்து உள்ளார என்னென்ன ப்ரீடெலாம் வச்சுருக்காங்கன்னு தெரில எனக்கு. ஸோ நான் உங்களுக்கு சும்மா காமிக்கிறேன், ஒரு ஓவராக காமிக்கிறேன் பாருங்க. உள்ளே வந்தோன்னா பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு பார்த்தீங்களா, வேறு லெவலில் சவுண்டு இருக்குது. இது வந்து இது பொமீரியன், பொமீரியன் தானே அது, வந்து பொமீரியன். பொமீரியன் மட்டும்தான் அமைதியாக உட்காந்துருக்குது. மற்றது எல்லாமே வந்து வேற லெவலில் கத்திட்டு இருக்கு. ஜெர்மன் செப்படா, ஜெர்மன் செப்படா, டாபர் மேன். ஓகே, டாபர் மேன் ஃபீமேல் மேல் அது, டாபர் மேன் மேல். இதுதான் வந்து டக்குன்னு அவுத்துட்டு ஓடி வந்துருச்சு நடுவில், வேற மறுபடி காமிச்சிடறேன் அக்ரெசிவா இருக்குன்னு. ஓகே, எல்லாம் ரொம்ப கத்தாதீங்கப்பா தம்பி, ஒரே நிமிஷம் பார்த்து இது வீடியோ எடுத்துக்கிறேன்ப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிஷன், ஜெர்மன் செப்படா. எனக்கு வீடை பற்றி அவ்வளோ தெரியாது, நாய்களை பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு. ஜெர்மன் செப்படு இந்த கேஜுக்குள்ளே இருக்கு. இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது பப்பா பக்கா பக்கு. என் கூட வந்து இந்த ஓனர் இருக்காங்க, ஸோ அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒன்னொன்னா ஹாய் சொல்லிருங்கக்கா.
ஓனர் அவங்க கிட்ட கேட்டிட்டு இருக்கேன், எனக்கே தெரியல, பக்கத்துல நிக்க சொல்லிருங்க. தைரியத்துக்கு அவங்க கூட நிக்கிறாங்க, எனக்கு தைரியத்துக்கு அவங்க கூட நிக்கிறாங்க. டக்குனு தான் அவுட் ஓடி வந்தா கஷ்டம் ஆகும். இவங்கனா பக்கு தரகாது பக்கு. உங்களுக்கு இந்த சவுண்ட்ல கேக்குமான்னு தெரியல. சோ கேக்கலாம் வந்து தயவு செய்து மன்னிச்சோம். கண்டிப்பா கேக்கு கேக்கு உங்களுக்கு. நான் பேசுறது நான் சத்தமா தான் பேசுறேன், அதனால கேட்டா சந்தோஷம் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கத்திரே தம்பி ஒரே சார்டே அதுக்கா அது என்ன லேப் அந்த லேப் வந்து வெளியே கத்திட்டு இருந்துச்சு, லேப் அடைச்சு போட்டுருக்கேன். ஏய் கத்துறா அப்ப கத்துறா நீ பாரு லேப் கம்மி சூப்பரே. சோ அந்த லேப் எடுத்தாச்சு. இப்ப வந்து பக்கு பக்கு காமிச்சறேன் உங்களுக்கு. பக்கு தான் இருக்கே ரொம்ப 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 அமைதியா இருக்குது. வேற ஒண்ணுமே இல்ல, செம சைலண்டா இருக்கு. சூப்பர். இது லேபாக்கா? இது அது இது ஃபீமேல். இது ஃபீமேலா? அது மேல் தான். இந்த லே இது இது ஒரு லேப். லேப் உங்களுக்கு காமிச்சிட்டேன், இதை காமிக்கிறேன். வேற லெவல்ல அப்படியே 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 சூப்பர் அப்படியே. ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் உள்ள வந்தோட செம்ம கத்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அடுத்தது நம்ம இன்னொரு இடத்துக்கு போலாம். அந்த கேட் ஓபன் பண்ணிட்டு அடுத்தது இந்த கேஜ்ல ஒண்ணுமே இல்ல. சோ இந்த கேஜ்ல இது என்ன ராஜா போல மேல ஃபீமேல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நாய் ராஜபாளையம். எனக்கு பிரீட பத்தி தெரியாது, எனக்கு ராஜபாளையம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராஜபாளையம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நாய். இது ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் சொன்னீங்களா? மேல் மேல் ராஜபாளையம். இது எத்தனை மாசம் காக்குட்டி? அடல் தான் வருஷம் இருக்கும். ஓகே அது உங்களுக்கு காமிச்சிடறேன். ஓகே இது காமிச்சாச்சு. அடுத்தது இதுக்கா கோல்டன் எனக்கு தெரியல அது என்னன்னு. கோல்டன் ரிட்ரைவரா? ரிட்ரைவர். ஐயோ வாய் பேர் வாயில் உழைய மாட்டேன். இந்த நாய் என்ன இவ்வளவுதான் இருக்குது? விளையாட்டு விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்க. டே டே ஒரு இடத்துல நின்றா டே. ஒரே ஒரு இடத்துல காமிச்சிருப்பேன். இது வந்து பப்பி. இது என்ன பப்பிக்கா? அது லேபடா பப்பி. இதுதான் ரொம்ப இருக்கிறதுல வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற டாக்ரா. ரொம்ப நல்ல புள்ளனா வந்தாப்பா. மத்த எல்லாருமே ரொம்ப 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 சேட்டப் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அழகா இருக்காங்கக்கா. அப்படியா? அங்க எவ்வளவு சவுண்ட் வந்துருந்துச்சு. இதுக்கா? லேபடா சாக்லேட்டா? ஓ ஏய் கட்டார காய் ஒழிக்கிறாரே. இங்க பாருங்க இவன் என்ன வேற லெவல்ல கத்திட்டு இருக்கான் பாத்தீங்களா? இங்க பாருங்க முடிஞ்ச பாருங்க. ஐயோ பா அமைதியாயிட்டான். கேமரா பார்த்தா அமைதியாயிட்டேன். கேமரா பார்த்தா ஆள் அமைதியாயிட்டான். இவ்வளவு கத்திட்டு இருந்தான். இதுக்கா? இது என்ன நாய்க்கா? மின்பின். இதா என்னப்பா இப்படி கத்துது? இல்ல இது லேபரோட இது லேப் வந்து ஃபீமேலாம். ஸோ அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பாருங்க தம்பிடே போஸ்ட் கொடுறான். ஏய் நல்லா கேமராக்கு நல்லா போஸ்ட் கொடுக்குறாங்க எல்லாரும். வேணா வாங்க அப்படி போகலாம். அடுத்தது காமிங்க எனக்கு. ஆக்சுவலாக அந்த சைடு போகலாம். அந்த சைடு வந்து இப்படி சொல்கிறேன், அந்த சைடு பெரிய பெரிய தலைக்கட்டெல்லாம் இருக்குது. அந்த சைடு நான் காமிச்சது பெரிய பெரிய தலைக்கட்டுனா ராட் வீலரு. அதுக்கப்புறமா வந்துட்டு ராட் வீலர் அங்கே எனக்கு வேறு வேறு இருந்துச்சு ராட் வீலர். அப்புறம் அந்த சைடு ராட் வீலரு. கிரேடன். ஐயோ ராட் வீலர் கிரேடன். அவங்களாம் பெரிய பெரிய தலைக்கட்டு. அவங்களெல்லாம் ஐயோ அவங்க நம்பிலாம் வாய்ப்பே இல்லை. எல்லாமே ஓப்பனாக இருக்கா? சீக்கிரம் போக்க காப்பாற்றுக்காரு. நாலு தான் இருக்கா? இது வந்து அடுத்த அடுத்த ஒரு இடம். அது உள்ள போற யார் இது? ராஜபாளையம். ராஜபாளையம்க்கு ஏக்கா சாப்பாடு வைக்கலையா? பாவம் புள்ள படுத்துட்டான். அவ்வளோ சாப்பாடு வச்சு ஏன் தம்பி சாப்பிடல? என் லைட்டிங் இருக்குமான்ற தெரியல. ஸோ என் லைட்டிங் இருக்குமான்ற தெரியல. உள்ள கொஞ்சம் இருட்டா தான் இருக்கு. ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? இப்ப பாருங்க நான் ராஜபாளையம் படுத்திருக்கேன் போல காமிக்கிறேன். சரி ஏன்டா கத்துற? ஏய் மாப்பிள்ள கத்தாதரா, தயவு செய்து கத்தாரா. டே பயமா இருக்கடா, எனக்கு பயமா இருக்கடா. இது ராஜபாளையமாக்கா? சிப்பிப்பாரா ஃபீமேல். சிப்பிப்பார ஒரு பிரீட் தான் உங்கள்ட இருக்கு அப்பதைக்கு. இப்போதைக்கு ஒன் மேல் ஒன்னு ஃபீமேல் ஒன்னு பப்பி ஒன்னு இருக்கு. ஓகே அதுலயே கலர் வேரியேஷன் இருக்கு. ஆ ஓகே 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 இங்க பாருங்க சிப்பிப்பாரா. இது ஃபீமேல் ஃபீமேலாக்காது.
இதுக்கா இப்படி பாருல மேல் வந்தோட வந்தோடனே அந்த பையன் எந்திரிச்சிட்டான். இவரே வந்தோடனே எந்திரிச்சிட்டான். ஆளு சமதிக்கா இருக்கான் போல இருக்கு. ஏய் கத்தாரா, நீ கத்தாரா, உன்னையும் காமிக்கிறான், அவனையும் காமிக்கணுமா? எனக்கு கொஞ்சம் நாய் பாசம் தெரியும். அதான் ஏன்னா எனத்தோட தான் சேர்ந்து எங்கள் அப்பா அடிக்க வச்சுக்கோங்க. அதுக்குதான். ஸோ ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா பெரிய தலைக்கட்டை காமிக்கணும். வாங்க, இப்போ சின்ன 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 தலைக்கட்டெலாம் பார்த்தாச்சு. பெரிய தலைக்கட்டை பார்க்கணும்னா அக்கா காமிப்பாங்களான்னு தெரியல, அண்ணன் எடுப்பாருலாங்க. ஸோ அண்ணன் காமிப்பாப்புல அவங்களுக்கு போய் இந்த பெரிய பெரிய இருங்கடா, அடே இருங்கடா, போயிடறா போயிடறா, பத்தே சொல்லடா, கிளம்புறேன்டா கிளம்புறா கிளம்புறா கிளம்புறேன்டா கிளம்புறா கிளம்பிட்டேன்டா. அப்பா அடியோ, ஏதோ மழை பெஞ்சு போஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு. அம்மா அடியோ, எவ்வளோ சத்தம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, ஷூட் போயிட்டு இருக்கு. இங்கிட்ட எப்படி லைட்டிங்கில் ஷூட் போயிட்டு இருக்கு அவருக்கு. பின்னாடி என்னென்னமோ நான் இருக்குது, ஆஹா, பார்க்கவே நான் கொடுக்கணும். அவர் ஷூட் அவர் எடுத்துகிட்டு இருக்காப்ல. நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், கதை உள்ளே திறந்து விட்டால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் நான் தனியாக போன வச்சுக்கோங்களேன், கிழிஞ்சிரும். ஆனால் இப்போ இந்த எடுக்கிற ஷூட் எடுத்துருக்காங்களா, அந்த நாயை உங்களை நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் அவங்களுக்கு சும்மா ஒரு ஓவர் இருக்கா கம்மியாக உள்ளே கண்டிப்பாக ஐயோ, ஐயோ, ராட் வீலர் காணா, ஓ ராட் வீலர் திறந்து விட்டுருக்காங்களா? இல்லை இல்லை, நான் பாருங்க அங்கே இருக்க போகிறேன் ராட் பிளேயர். உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாரும் வந்துட்டு கேஜி தொடங்க, உயிர் யார் யாரியா இப்பாடி உள்ள தள்ளி விடுறேன். கட்டி தான் போட்டுருக்கீங்களா? இங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் எப்படியோ திறந்துட்டாங்க. அக்கா வந்து வீர தமிழிச்சு திறந்துட்டாங்க, நமக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆஹா, இங்க பயந்து பயந்து அதுக்குள்ள காமிச்ச வேலைக்கா இருக்க காமிச்சிருக்காங்க. பாட்டி என் கூட பாட்டி, எனக்கு தைரியம் பண்ணுங்க பாட்டி, எனக்கு கூட தைரியம் கூட என் கூட தைரியமான ஒரு பாட்டி யங் லேடி. உங்களுக்கு நான் இங்க உள்ளார லைட்னிங் லைட்டிங் இல்ல உள்ளார. சோ எனக்கு தெரியுமான்னு தெரியல, நான் உங்களுக்கு இருந்தாலும் காமிக்கிறேன். ராட் வீலர் காமிக்கிறேன், ஓகேவா? பாருங்க பாப்பாவோட பாட்டி அழகா இருக்காங்க பாத்தீங்களா பாட்டி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன டாக் கொண்டு வர போறாங்கன்னா யூரோப்பியன் டாபர்மேன் கொண்டு வர போறாங்க. ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அது என்னோட இடுப்பு வரைக்கும் இருக்கும், கண்டிப்பா என்னோட இடுப்பு வரைக்கும் இருக்கும், அவ்வளோ ஹைட்டு. அந்த டாக் கொண்டு வர போறாங்க. ஸோ அதான் உங்களுக்கு காமிக்க போறேன் எப்படி கேஜ் ஓபன் பண்ணி கொண்டு வர போறாங்க. நம்ம நாய்கிட்ட கடி வளர போறாங்க, நான் போய் கண்டிப்பா வீடியோ எடுத்தாகணும். அங்க பாருங்க, ஒண்ணு பண்ணாதா இருங்க, நான் நோக்கி எல்லாம் ஓடுங்க. டாபர்மேன் வந்து பாத்தீங்கன்னா அதை கூட்டிட்டு வரும்போது ஓடிடுச்சு. இப்ப நாங்க எல்லாருமே பயத்துல இருக்கோம். அப்பாடியோ புடிச்சிட்டாங்க, ஓடி போன டாங்க புடிச்சிட்டு கூட்டு வராப்ல. இந்த டாபர் மேன் இஸ் கம்மிங், கொண்டு வா கொண்டு வா கொண்டு வாங்க கொண்டு வாங்க. கமான் 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 டாபர் மேன் டாபர் மேன் டாபர் மேன் வந்துருச்சு, டாபர் கொண்டு வரான். ஓகே டாபர் மேன், இது இது யூரோப்பியன் டாபர் மேனு. யோ, நீ ஏன் என் கூட சேர்ந்து வளர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்க? பாருங்க காமிக்கிறேன்.
அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டாகை வந்துட்டு வெளியே எடுத்துட்டு திருப்பி கேஜுக்குள்ள அடைக்கும் போது என்ன ஒரு சவுண்டு தெரியுமா வருது, ஏகப்பட்ட சவுண்டு வருது. ஸோ அதை தான் நான் உங்களை இப்போ காமிக்க போகிறேன் எல்லாம் எப்படி கத்த போகுதுன்னு. இப்போ கையில் வச்சிருக்கிறது என்ன டாகுனே தெரியலையே, கையில் வச்சிருக்க என்ன டாகுது? வெறுக்கு நடக்கூடமாருக்கு எல்லாமே எப்படி அக்ரெசிவா கத்துது பாத்தீங்களா, ஒரு ஒரு டாக எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல மறுபடியும் அதை வெளியே எடுத்துட்டு உள்ள வைக்கும் போது நாம அக்ரெசிவா அது அது என்ன சொல்ல வருதுன்றத புரியல. ஐயோ திடீர்னு ஒரு டாக் ஓடி வந்தனா வெறுப்பாயிடுச்சு கிடையாது, செத்துட்டேன். ஓரளவுக்கு நான் எல்லா பிரீடியுமே காமிச்சிட்டேன், ஐ மீன் நின்று காமிச்சிருக்க மாட்டேன், அங்கங்க ஓடி ஓடி தான் போய் காமிச்சிருப்பேன் நான். ஏயா பேசும் போது ஏயா நீ வேற, அதாவது ஓடி ஓடி எப்படியோ ஓரளவுக்கு உங்களை காமிச்சிட்டேன். அதாவது ஓனரை காமிச்சிடறேன் நான், இதுதான் நம்ம ஓனர். ஒரே நிமிஷம் நான் என் பிஸ்னஸ் முடிச்சுக்கிறேன். ஓகே அண்ணா உங்க பேர் சொல்லிருங்கண்ணா. என் பேர் நரேஷ். நரேஷ் ஹாய் சொல்லிருங்க. ஹாய். அப்படியே பாய் சொல்லிருங்க. பாய். அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதுதான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பா தேங்க்ஸ். பாய் சொல்லிருங்க. பாய் வினு. பாய். பாய் சொல்லுங்க. பாய். அம்மா பாய் சொல்லிருங்க. பாய். அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியதுதான் முடிஞ்சு. இது வேற நம்மள ஒரு மாதிரி சைஸா பாக்குது. கிளம்பிடலாம் ப்ரோ. இப்போ அந்த இடத்த விட்டு நாங்க அப்படியே கிளம்பி காரை இப்ப ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இவங்க நாய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் இவங்க கேட்ட பிரீடு வந்து இப்போ இல்லைன்ட்டாங்க. இல்லை பிரீடு இல்லை, பப்பி இல்லை. பப்பி இல்லை, ஆ பப்பி இல்லைன்ட்டாங்க. ஸோ அதனால் நிறைய சரி கிளம்பிடாங்க இருந்துட்டாங்க, நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஸோ டக்கில் கிளம்பிட்டோம், அவ்வளோதான். எனக்கு உண்மையிலே செம்மையை நான் என்ஜாய் பண்ணேன். அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு சேனல்லாம் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். சரி நீ சொன்ன மாதிரி இப்போ உன் சேனல் வந்தால் ஜாலியாக ஃபன்னியாக இருக்க மாதிரி நம்ம சேனலில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்னோட சேனல் கொடுக்குறாரு, அப்படி உள்ள வந்தீங்கன்னா அவர் சேனலில் போய் பாருங்க. குழப்பறணும் இல்லை இல்லை ஏதோ ஒன்று இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு மட்டும் இவர் போட்டுருவாரு வீடியோ, ஓகேவா? அதனால இவரோட வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரேட்ஸ்லாம் எதுவுமே தெரியாது, பட் ஆனால் இவரோட வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அக்கு வேற ஆணி வேற, அந்த நாய் என்ன கலரில் இருக்குது, என்ன சாப்பாடு சாப்பிடுது, அதை முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருப்பாப்பில். ஸோ வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக இவரோட வீடியோ பாருங்கள். இன்ஃபர்மேஷன் இட்ஸ் ஆல் அபவுட், ஓகேவா? ஓகே எல்லாரும் ஒரு பாய் சொல்லிடுங்க, அப்படியே பாய் சொல்லிடுங்க. பாய் பாய் பாய். உங்களை வந்து இதே மாதிரி சூப்பராக ஜாலியாக ஃபன்னியாக இன்னொரு வ்ளாக்ல சந்திக்கும் வரை, until then bye bye from vijay robin tata bye bye see you bye.